வணக்கம், நான் உங்க பத்ரா. நம்ம கலைஞர் டிவில திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு பூவே செம்பூவே நெடுந்தொடர பார்க்க ரெடியா இருங்க. நெஞ்சியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அனைவருக்கும். பா விஜயின் தமிழ் வணக்கம். நெஞ்சியல் நிகழ்ச்சியில ஒரு புதிய விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். பேச போறதுக்கு முன்னால என் கூட வரும்போதே ஒருத்தவங்க நடந்து வந்தாங்க. வணக்கம்மா. இவங்க பேர் வந்து மகாலட்சுமி. திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிற மகாலட்சுமி என்கிற இந்த கதாபாத்திரத்தை வைத்து ஒரு திரைப்படம் உருவாகி அது முழுமையடைஞ்சு இன்றைக்கி வெளியே வந்து ஒரு விவாத பொருளாகவே இன்றைக்கி மாறியிருக்கு. ராட்சசி, இதை பற்றி நான் பேச போகிறோம். நீ உட்காருங்க. உண்மையான ராட்சசி இவங்க தான். 2000s பார்த்தீங்கன்னாலே தமிழ் சினிமாவில் நிறைய சமூக பிரச்சனைகளை குறித்த படங்கள் நிறைய வெளிவர ஆரம்பிச்சு. அதுக்கு நல்ல மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு கிடைச்சிது. உதாரணமாக ஒரு அப்பா படம் சொல்லலாம், ஒரு சாட்டை சொல்லலாம், இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். பொதுவாக அந்த சமூக அவலத்தை சுட்டி காட்டுகிற அல்லது சீர்கேட்டை சுட்டி காட்டுகிற படங்கள் எடுக்கும்போது அதில் அந்த படைப்பாளனாக ஒரு நேர்மையை கடைபிடிக்க வேண்டி வரும். என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, விமர்சனம் வரும்போது நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேங்கிற துணிவு இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை கையில் எடுக்கணுங்கிற ஒரு துணிவு அந்த டைரக்டருக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு துணிவோடு அந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. சில சமயம் அப்படி நேரடியாக சில விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக தொட்டும் தொடாமல் பட்டும் போடாமல் சொல்ல முடியாது. சிலது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படி அந்த பகிரங்கமாக சொல்லுகிற அந்த கூர்மையான ஆயுதம் சில நேரங்களில் பலருடைய மனசை காயப்படுத்துகிற சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு தான் நெஞ்சியல் நிகழ்ச்சி அழைத்திருக்கிறது. அதற்கு திடமாக முன் வந்த படத்தினுடைய இயக்குனர் கௌதம் ராஜ், அவரை வரவேற்கிறோம். அதே போல் வசனகர்த்தா திரு பாரதி தம்பி, வணக்கம் சார். ஸோ இவர்கள் திரைப்பட குழுவினர் சார்பாக அவங்க வந்திருக்காங்க. ராட்சசி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டீங்க? அந்த ராட்சசி படத்தில் அந்த ஆட்டோக்கார் பேசக்கூடிய வசனங்களை வந்து அங்கே ஆசிரியர்கள் சார்பாக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஆசிரியர் எந்த நேரத்துக்கு வேண்டாலும் பள்ளிக்கு வருவார் என்று பதிவு செய்வது, பொதுமக்களிடையே அந்த கருத்தை கொண்டு செல்வது ஆசிரியர் சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒப்பாகும். ஆட்டோக்கார் யாருன்னா அவர் வந்து ஒரு பொது புத்தியோட ஒரு ஆள் தான். காமனாக பொது புத்தியில் உள்ள ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறார். ஸ்கூலாக அதில் ஸ்கூலை பற்றி பெரிய இதை சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருடைய வர்ணனையை சொல்லிக்கிட்டே இருப்பார். ரொம்ப குப்பையும் குளமாக இருக்குது, பசங்க இன்னும் காஸ்ட் பேர் சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் அந்த ஒரு வாத்தியார் மென்ஷன் பண்ணது, வாத்தியார் வந்து கையெழுத்து போட்டே போவார். விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து இதை நான் நோட்டீஸ்டாக போய் பார்க்கும்பொழுது இது உண்மையாகவே அங்கே என்னென்னா இன்னமும் ஒரு சில ஊர்களில் இதுக்கு இவங்க வந்து இப்போது வாத்தியார் வந்து ஒரு நாள் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, மகா மாதிரியான ஊர்களில் வந்து எங்கன்னா அந்த உண்டி உறவுடைய பள்ளிகள், அந்த மலை சார்ந்த பள்ளிகளில் டீச்சர்ஸே போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் யார் இன்ஸ்பெக்ஷனுக்கும் வர மாட்டாங்க, எதுவுமே வர மாட்டாங்க. அவர் ஏதோ காலத்தில் இருந்து பேசுகிறார் சார், இந்த காலத்துக்கு வர சொல்லுங்கள். கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். மாணவர்களை ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை கொடுக்கிறதுக்காக அரசும் கல்வித்துறையும் கடுமையாக மக்களுடைய போராடி கொண்டிருக்கிறது சார். அதான் இருக்குன்னு தானே சொல்கிறோம். இப்போ பொதுமைப்படுத்தலை, எல்லா அரசு பள்ளி ஆசிரியர்களும் பள்ளிக்கு போகிறதில்லை அப்படிங்கிறது படத்தில் இப்படி சொல்லப்படலை. ரெண்டாவது இதை இவ்வளவு பொருட்படுத்தி விவாதிக்கிற அளவுக்கு தன்மையோடு அந்த படத்தில் சொல்லப்படலை. அது பாசிங்கில் போகிற ஒரு வரி சார். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இல்லை எல்லா விஷயமும் பேசுறோம். நெல்லுன்னு இருந்தால் பதறன்னு இருக்கும் சார். எல்லாமே நெல்மணியாக இருக்குமா? பள்ளிக்கூடம் போறது ஒவ்வொரு கண்களும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு இன்க்ளூட் யுவர் செல்ஃப், நீங்கள் கூட பார்த்துட்ருக்கீங்க அதை. அப்படிங்கும் பொழுது நாங்கள் எப்படி என்னென்ன ஆட்டிடியூட்ஸாக இருக்கணும், ஒரு ஒரு பேரண்ட்ஸுமே பிள்ளைங்களோட நாங்கள் வந்து ரிலேட்டடாக இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங் வரும்பொழுது இப்படி இப்படி இருக்குது, என் குழந்தைங்க இப்படி இப்படி இருக்கிறாங்க, அப்படிலாம் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்கூலை வந்து நாங்கள் நிர்வகிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சித்தரிப்பு வந்து எங்கள் மனசை காயப்படுத்துது சார். இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் காமிச்சிருக்கீங்க, அதில் ஒரு டீச்சர் தான் நல்ல டீச்சராக காமிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது தவறு சார். இல்லையே, நீங்கள் படம் பார்த்து அவங்களுக்கு தெரியும். படத்தின் முதல் காட்சியில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஏதோ ஒரு கட்சி மாணவர்களை அழைச்சிட்டு போகும்போது ஆசிரியர் தடுக்கிறாரு. பூர்ணிமா பாக்கியராஜ் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறாங்க. வரலாறு பாடம் நடத்துகிற, புவியியல் பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருக்கிறாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா 20 பேரில் வந்து ஒரு 3-4 பேரை தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள், மீதி பேரெல்லாம் வந்து வெவ்வேறு பிஸ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மோசமான அரசு பள்ளியில் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் நல்லா படிக்க வைக்கணும்,
வறுமையும் மிக பின்தங்கிய பகுதியிலேருந்து படிக்கிற பசங்க அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்ற உண்மையை உணர்ந்து இந்த பசங்களை எப்படியாவது கை தூக்கி விடணும் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் உண்மையாகவே அக்கறையோட உழைக்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேர், அந்த எண்ணிக்கை சொல்லுங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 20 ஆசிரியர்கள் எண்ணிக்கை வச்சுப்போம், அதில் அந்த மாற்றத்தை உண்மையான அக்கறையோடு செயல்படுறவங்க ஒரு 8 பேர் இருப்பாங்க. எல்லா பள்ளிகளுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, இதில் எங்கள் குழந்தைங்க 10th 12th படித்தாலும் நாங்கள் கேர் எடுக்கிறது இல்லை. எங்களோட முழு கவனமும் எங்கள் பள்ளி குழந்தைங்க ஃபுட் இல்லாமல் வராங்க. ஈவினிங் அவங்களுக்கு சாப்பிட ஃபுட்டு கொடுத்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு 6 to 8:30 வரைக்கும் டீச்சர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ டீச்சர்ஸ் பள்ளிக்கு வரல, பசங்களை கவனிக்கலன்றது குற்றம் வந்து கண்டிப்பாக தவறானது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த படம் பார்க்க போகிறது ஆசிரியர் இல்லை, எல்லாம் பொதுமக்களாக போய் பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல காமிக்கும் போதே ஆசிரியர்களை பற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் காமிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு சீன்ஸ் எல்லாமே. அப்போது சாதாரணமாக வந்து பார்க்குறவங்க கூட அந்த ரூட் டைப்பில் வந்து உட்காந்துருவாங்க. இது மாதிரிலாம் இருக்கு போல இருக்கு காமிக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்கூலில் கிராஸ் பண்ணி போகும்போது கவர்மெண்ட் ஸ்கூலுடைய லுக்லேயும் அதுலேயும் என்னவாக இருக்குன்னு இங்கே வேண்டாம், சிட்டியை தாண்டி என்ன நான் அத்தனை ஸ்கூலுக்கு கிராம பகுதி பள்ளியிலேருந்து நான் இருக்க பில்டிங் சார், அப்படி தண்ணி ஒழுகுது. நான் மரத்தாடியில் உட்கார வச்சு தான் பான் எடுத்துகிட்டு இருக்கேங்க சார். வெளியில் உட்காந்துருக்கோம், சும்மா இது அட்டை மாதிரி போட்டிருக்காங்க, அதுவுமே ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் மாற்றி மாற்றி எங்கே மழை பெய்யாத இடத்த பார்த்து அதை தானே அவர் காமிச்சிருக்கார் படத்தில். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை சார். அந்த படத்தில் அதேமாதிரி தவறாக அந்த கான்செப்டை காட்டின அந்த சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் எங்கேயுமே இல்லை. இல்லை அதாவது இப்போ கிராமத்தில் பள்ளி அப்படின்னா நம்ம முழுக்க அது கட்டடம் மாதிரி பார்க்குறோம், அதை தாண்டி அங்கே பணியாற்ற ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க? சனி ஞாயிறு லீவு விட்டுட்டு நான் அவங்க போனோம்னா அந்த பில்டிங்கை எவ்வளோ சுத்தம் பண்ணுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். பாட்டிலிருந்து பீர் பாட்டிலிருந்து அக்கம் பக்கம் குப்பை கொட்டுறவங்க அந்த பப்ளிக் வந்து அதை ஸ்கூலாகவே பார்க்குறதில்ல. அதை அவங்க ஜோதிகா நல்லா சொல்லியிருப்பாங்க, அதாவது கருவறை மாதிரி அப்படின்ற மாதிரி யாருமே கருவறை மாதிரி அங்கே பார்க்குறதே கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் அவங்க என்ன அந்த படத்தில் வந்து ஒரு உண்டியல் வச்சு பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அதை வந்து கடகடகடன்னு அது ஒரு சினிமாத்தனம் சீக்கிரமாக முடிஞ்சுது. ஆனால் எங்களால் அது முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு உண்டியில் வச்சோம்னா வாங்குறிய சம்பளம் நீ செய்ய அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர பப்ளிக்கோட ஸ்கூலுக்கு நல்லது செய்யணும்னு வேலை பார்க்குற டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது சக ஆசிரியர்கள் ஒத்துழைக்கிறாங்களா? அது சக ஆசிரியர் ஒத்துழைக்கிறாங்க சார், ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே சார். ஒரு ஸ்கூலில் 7 பேர் தான் ஒர்க் பண்ணுவோம், இப்போ பில்டிங் கட்டுற அளவுக்கு எங்களால் சேமிக்க முடியாதுடா பணம். அரசோட வேலை பில்டிங் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து ஒரு நிதி அதை மெயின்டைன் பண்றாங்க. அது வந்து என்னென்னா அவங்க தான் கொடுக்க முடியாது, ஏன்னா பாவங்கள வேலைக்கு போகிறாங்க. எங்கே போகிறது இப்போ எக்ஸசிவாக உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ சொல்லுங்கள், நாளே வந்து கேட்டுக்கூட வாங்கிட்டு வரேங்கிறது ஒரு புள்ளியாகவும், இன்னொரு இடத்துல அடுத்த சீனாகவே அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களை திட்டுவாங்க. பிடபிள்யூடியை காமன் பிடபிள்யூடியில் வந்து என்ன சிக்கல் வரும்னா ஒரு கட்டடம் இருக்கும், அது இப்போ அவங்க சொன்னாங்கல்ல டேமேஜ் கட்டடம் இருக்கும், அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். அதாவது இருங்க எழுதி கொடுத்துருக்காங்க வரல இல்லையா? அதுதான் சொல்லியிருந்தேன், வரவே இல்லை வரல இல்லை அதை தான் நானும் சொல்லியிருந்தேன் கரெக்டு. ஆனால் இது வந்து ஒரு தனி நபருடைய அட்வென்ச்சர் தான் இதுக்கு தீர்வாக இல்லை, அப்படி இல்லையே. நான் இப்படி அப்போ அந்த இடத்துலையும் ஒரு மக்கள் இயக்கமாக தானே அதை சேர்த்து தானே கேட்குறேன், அந்த இடத்துல மக்கள் இயக்கமாக அதை அவங்க கன்வெர்ட் பண்ணி தானே அதை செய்ய பார்க்குறாங்க. அந்த சீனில் வந்து அதை நீங்கள் எழுப்பின கேள்வி வந்து அரசு நோக்கியா இல்லை டீச்சர்ஸ் நோக்கி? ரெண்டு பேரையும் நோக்கி தானே, ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் அதில் வராது. அந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அது பேரண்ட்ஸுக்கும் அரசுக்கும் அரசு நோக்கி. அதில் ஒரு சார் வந்து கடலை வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியும் அது மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்களே. ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு டீ குடித்தாலும் இல்லை ஒரு தண்ணி குடித்தாலும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அந்த பசி உணர்வு உங்களுக்கு தூண்டும் இல்லையா உங்களை உங்கள் உடம்புல. அப்போ நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்க முன்னாடி நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார், எதுவும் சாப்பிட மாட்டோம். அந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஒருத்தர் வந்து உண்மையை சொன்னால் அவர் இதுங்க இவங்க விளையாடிட்டு போங்க பசங்க, இவர் ஓரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற அதுதான் ஒரு சீன் தான். அதுவும் பசங்க சார் மசாலாத்தன்மைகளுடன் கூடிய ஒரு சினிமா, அதுல எத்தனை சதவீதம் நடைமுறையோட இருக்கு, எவ்வளவு சினிமா தனங்களோட இருக்கு அப்படிங்கறத புரிச்சு
அதை பிரித்து புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பேசினா பேசலாம். அவர் வந்து படத்தில் ஒரு காமெடினா ஆரம்பத்துலேருந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது சினிமா தரங்களுடன் கூடிய ஒரு கதாபாத்திரம் தெல்ல தெளிவாக அதில் விளங்கும். அதை வச்சு நீங்கள் அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு பேசுறதுன்னா அது சாத்தியப்படாது. அதே டீச்சர்ஸ் எவ்வளோ பேருக்கு நான் நீங்கள் சொல்கிறது என்னென்னா டீச்சர்ஸ் காமெடினா இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? சினிமா ஒரு பெரிய மீடியா இல்லை சார். அதில் வந்து ஒரு விஷயத்தை வைக்கும்போது அது ரொம்ப பெரிய அளவில் போய் ரீச் ஆகுது. ஸோ அங்கே வந்து ஒரு ஆசிரியர் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அப்போது மாணவரோ மாணவியோ என்ன நினைக்கிறான், இன்னும் இவங்களுக்கே தெரியாமல் வராங்களா? அப்படி கிடையாது. எங்களை நாங்கள் எக்யூப் பண்ணிக்காமல் கிளாஸ் ரூம் உள்ளே போகவே முடியாது. அப்டேட்டடாக இல்லாத டீச்சர்ஸால் அப்டேட்டடான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க முடியாதுங்கிறதான் அது சொல்கிற புள்ளி. எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40 வயசுகளுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே அரசு பள்ளியினால் உருவாக்கப்பட்டவங்க தான். ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் கூட வருது என்னென்னா, அண்ணன் இவர் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை ஆகட்டும் சிவன் ஆகட்டும் ரெண்டு பேரும் அரசாங்க பள்ளியிலேருந்து வந்தவங்க தான், ஒன்றும் இந்தியெல்லாம் படித்தவங்க கிடையாது. அவங்க வந்து சந்திராயன் விட்டவங்களும் அவர் தான், அதுக்கு முன்னாடியான பெரிய சாதனைகளை செஞ்சதும் இவங்க தான் சொல்லிட்டு சந்திராயன் ஒன்று விட்டதவரை சந்திராயன் ரெண்டு பேர் விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா உண்மையே அதுதான், கவர்மெண்ட் ஸ்கூல் உருவாக்குன ஆட்கள்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஆனால் காம்படிட்டிவ்சேஷன் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் 92களுக்கு அப்புறம் இருக்குல்ல, அப்போ தான் காம்படிட்டிவ் செஷன் கிரியேட் ஆகுது. அப்போ இப்போ அந்த காம்படிட்டிவ் செஷனுக்கு நேரடி ஈக்குவலாக இந்த டீச்சர்ஸும் வளர வேண்டிய சூழலும் மாறுது. அதாவது அப்போ ப்ரைவேட் டீச்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் டீச்சர்ஸினுடைய தரம் வந்து குறைவுன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன இப்போ சொன்னேன் நேரடியாக, ஏன்னா டிஆர்பிங்கிற ஒரு பெரிய எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு பெரிய குவாலிட்டியான ஆட்கள் இல்லையா, அவங்களாம் இப்போ ஃபெயில்டு தானே. ஓகே. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, ஃபெயிலானப்போ அவங்க அந்த டீச்சர்ஸுக்கு ஆகல, நான் ஃபெயில் ஆன டீச்சர்ஸ் அவங்க உருவாக்குற ஆட்களும் இவங்க உருவாக்குற ஆட்களுக்கு இடையில் ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவாக ஒரு 12,000 சீட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ்னால் கவர்மெண்ட் சீட்டு வந்து 2,000 சீட்டு இருக்குது. இந்த நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒருத்தர் தான், ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து மெடிக்கல் சார். நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் சார், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்கள பேக்ரவுண்டை பார்க்கணும் சார். அப்டேட்டடான டீச்சர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறது புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா உங்கள் இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இருக்கீங்க, அது நான் அதில் ஒரு டைலாக் கொஸ்டினே பட்டாது, யாரையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்காக அதை தூக்கிட்டேன். என்னென்னா ஒரு ஆய்வு என்ன சொல்றதுன்னா சராசரியாக 6,000 ரூபாய் தான் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் வாங்குறாங்க சம்பளம். அப்டேட்னா அதுக்கு என்ன அளவுகோல், யார் மாதிரி யார் மாதிரின்னு எதையும் ஈக்குவல் பண்ணவே இல்லை. அதுவும் ஈக்குவாலிட்டியும் நான் சொல்லலை, நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, படத்தில் நான் வந்து எதுவுமே டீக்ரேட் பண்ணலை கவர்மெண்ட் டீச்சர்ஸை, உங்களை வந்து அப்கிரேட் பண்ண தான் சொல்கிறேங்கிறாரு. நீங்கள் அப்கிரேட்டடாக இல்லையா? எல்லாரும் அப்கிரேடாக இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ புது சிலபஸ் வந்திருக்கு, எல்லாருக்கும் 6 நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பள்ளியில் வந்து கள ஆய்வு செய்து படத்தை எடுத்து மக்கள் மத்தியில் சொல்லணும். 12,000 சீட்டு சார், ஒரே ஒரு பொண்ணு பாஸ் பண்ணிருக்கா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அது ஆசிரியர்களோட தவறா? ஆசிரியர் தானே. அது ஆசிரியர் தவறா? ஆசிரியர்கள் தவறு கிடையாது. என்ன சார் இது, ஒரு சீட் எப்படி ஆகும்? ஒரு பொண்ணு தான் சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். ஆசிரியர் சிலபஸ்க்கு எங்க சிலபஸ் சம்பந்தமே கிடையாது சார். என்ன சார், நீட் நீட்டுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாரு தம்பி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து டாக்டர்ஸ் வந்தது இல்லையா? அதுக்கு முன்னால வந்திருக்காங்க. இப்போ இது யாருடைய தவறு? பாலிசியின் தவிர ஆசிரியரின் தவிர? இல்லை, இது இந்த சப்ஜெக்ட் வந்து படத்தோட சம்மந்தப்பட்டது இல்லை. முதல்ல அது நீட் தேர்வு நடத்துறது சிபிஎஸ்இ சிலபஸின் அடிப்படையில், இங்கே படிக்கிறது சமச்சீர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில். தேர்வு தானே தரம்னு அவர் சொல்கிறாரு. ஹையர் எஜுகேஷன் போகிறதுங்கிறது வந்து எல்லாமே ஆசிரியர் கையில் இருக்கா சார்? நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய பாடத்தை நாங்கள் படிக்க வைப்போம், அதை பாஸ் பண்ண வைப்போம். ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா படிக்கணும், அந்த ஆவரேஜ் எடுத்தால் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கும் ஆசிரியர்களுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? பிரச்சனை, இவங்க உண்மையிலே அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடியவர்கள் இந்த படம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எண்ணிக்கையில் அவங்க சொற்போங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இதை சரி செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு ஹீரோக்கள் தான் இருக்காங்க. முடியாது, அது முடியாது, தனி நபர்களெல்லாம் வந்து முடியாது. அப்போ அதுதான் தீர்வாக சொல்லுது இல்லையா படம்? இல்லை, அப்படி சொல்லவே இல்லை, அப்படி படம் அதை சொல்லவே இல்லையே. விஷயமா அவங்க என்னென்னா அவங்க ஹீரோய்க்காக ஒருத்தவங்க வந்து அப்படி மாற்றிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அப்டேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவங்க அப்டேட்டர் நோக்கி நகத்தை வச்சு அவங்களை மானிட்டர் பண்ணுற ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. சரி, அவங்க அப்டேட்டடாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணீங்க? இங்கே பாடம் நடத்துகிற இங்கிலீஷ் டீச்சர்ஸில் எவ்வளோ பேருக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது ஆமாவா இல்லையா? ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸு இங்கிலீஷில் டீச் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு சர்வே பண்ணுறோம், ஒரு ஜென்ரலாக ஒரு பாக்ஸ் வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு டஃப்பாக இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது ஒரிஜினல் நீங்கள் எழுதி ஒரு லெட்ரு போட்டுடலாம் ஒரு பாக்ஸு. அதில் உங்கள் கிளாஸ் உங்கள் நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் என்னென்னா, இங்கிலீஷ் மிஸ்ஸு இங்கிலீஷில் டீச் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, புரியலை அப்படின்னு எந்த உங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்களா மேடம்? இது காமன். ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்ல பையன், அவனுடைய எபிலிட்டியும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனோட எபிலிட்டியும் இது ப்ரைவேட் ஸ்கூலில் 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனோட எபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுது. சார், அவங்களுக்கு தானே கற்றுக் கொடுக்கணும். அவங்கள முள்ளதான் வந்துட்டு
முதல் தலைமுறை ஒருத்தரும் கூட கூப்பிட்டா உட்கார முடியாத ஆட்கள் அந்த பிள்ளைங்க அத்தனை பேரும் எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒரே ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஒரு டீச்சர் தன்னோட எபிலிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாருமே மாறிட்டா அந்த இடத்துல உள்ள ஸ்பேசஸ் குறையுமே. இங்கிலீஷ் பேசினா நல்ல ஸ்டூடெண்டா? இல்லம்மா, இங்கிலீஷ் நாலேஜ் யாரு இங்கிலீஷ் பேசினா நல்ல என்ன வெரி குட் ஸ்டூடெண்டா? நீங்க முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா? என்னோட லாங்குவேஜ் தான் ப்ராப்ளமா சார்? நீங்க முதல்ல அறிவா என்ன பேசிட்டு வந்தா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலங்கிற ஒரு கேள்வி கேட்டா இங்கிலீஷ் ஒரு அறிவான்னு கேட்டா அப்புறம் எதுக்கு அந்த இங்கிலீஷ் வாத்தியம் ஸ்கூல்ல பதில் சொல்லுங்க. எதுக்கு இங்கிலீஷ் வாத்தியம் எல்லாம் கிடையாது சார். இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ்லாம் டீச் பண்ணணும். நிறைய வந்து விசிட்டிங் வராங்க சார், டிஓசி எல்லாம் விசிட் வராங்க, நோட் எழுதி வச்சுட்டு போறாங்க. இப்ப எல்லாம் அது மாதிரி தப்பிக்கவே முடியாது சார். எந்த காலத்துலயும் இருக்காது சார். எந்த ஒரு படமா இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நிறைய வாட்டி வந்து நம்ம காவல்துறையை வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் காமிச்சு ஒரு சில படம் எடுக்கப்படுது. என்னன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் சைடை காமிச்சாதான் அதற்கான சல்யூஷனை ஒரு பாசிட்டிவாக கொண்டு வர முடியும் ஒரு படத்தில். அதை தான் இந்த படமும் செஞ்சுருக்கு. இங்கே ஒரு நாலஞ்சு டீச்சர்ஸை வந்து ஒரு படத்தில் எங்கேயோ இருக்கிற ஒரு நாலஞ்சு டீச்சர்ஸ் சரியில்லைங்கிறத சித்தரிச்சா தான் அதுக்கு என்னென்ன வழிகள் வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கருவை நோக்கி தான் இந்த படம் ஃபுல்லாக நகர்ந்துருக்கு. இதை ஏன் வந்து உங்களால் வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக பார்க்க முடியல? எல்லாரும் கிராமத்து பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் வராது, கிராமத்து பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்றதெல்லாம் போய் தான் சார். அவனுக்கும் வரும், ஆனால் அந்த லாங்குவேஜ் டீச்சர் அதுலேயே சொன்னா கண்டிப்பா வரும். சின்ன குழந்தையிலேருந்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே. ஆனால் அரசாங்கத்தில் நிறைய குறைகளும் இருக்குது. இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டீச்சர் கிடையாது, நாங்கள் எல்லா கிளாஸும் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறோம். நாங்களும் எஃபர்ட் போடுறோம், இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும்னா நாங்கள்லாம் நானும் இன்னொரு டீச்சர்லாம் போய் கோச்சிங் கிளாஸ்லாம் போனோம். நீங்கள் ஃபிஃப்த் வரைக்கும் நடத்துகிறவங்க? ஆமாம், ஃபிஃப்த் வரைக்கும் நடத்துகிறவங்க. நாங்கள் அங்கே போயிட்டு நான் கற்றுக்கிட்டு எனக்கு ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப ஆர்வம். எனக்கு நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கும். அதனால் நானும் போய் அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க நாங்கள் போய் கற்றுக்கிட்டோம். இது அவங்களுடைய விமர்சனங்களை ஏன் ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக நீங்கள் பார்க்கக்கூடாது? இப்போ உள்ள நிலைமை என்ன சார்? அரசு பள்ளியில் ஏழை எளிய மக்களை கொண்டாந்து மாணவர்களை சேர்த்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நாங்கள் அரசாங்கமும் ஆசிரியர்களும் போராடி தெருவு தெருவு போய் நோட்டீஸ் கொடுத்து பிள்ளைங்களை சார் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் போய் சார் வாத்தியார் வரமாட்டா ஸ்கூலுக்கு, சார் எப்போ வர்றான்னு தெரியாது அப்படின்னு பேச வச்சா எப்படி சார் பசங்களை கொண்டாந்து சேர்ப்பாங்க? அதாவது இந்த படம் வந்து படம் முடியும் போது இந்த படத்தும் உங்களுக்கு உணர்த்துற கருத்து என்ன அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதை பார்க்குற பெற்றோர்கள் ஜோதிகா போல் ஒரு நல்ல ஆசிரியர் இந்த பள்ளிக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த படம் கொடுக்க போகிற படம் உங்களுக்கு படம் உங்கள் மனசில் கொடுத்துருக்க டேக்கவே என்ன எதை கருத்தாக நீங்கள் பெற்றுக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ காட்சியோ வசனங்களோ அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற பொறுப்பு தான். படத்தோட படம் சாராம்சமாக உங்கள் மனதில் தோற்றுவிக்கிற உணர்ச்சி என்ன? ஒரு நல்ல அரசு பள்ளி, ஒரு ஐடியலான அரசு பள்ளி இப்படி இருக்கணுங்கிற சித்திரத்தை இந்த படம் வழங்குது. பெற்றோர்கள் அப்படி தான் நிறைய பேர் பேசுகிறவங்க சொன்னாங்க. ஆசிரியர்கள் படத்தின் பாத்திரங்களில் ஒருத்தராக அவங்க பார்க்கறதுனால அவங்களை ஹெல்ப் பண்ணுது. நம்ம சுதந்திரம் அடையும் போது இந்தியாவுடைய பாவர்ட்டி லைன்ங்கிறது வந்து 75% மேலே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க வந்து 75% மேலே. இன்றைக்கி அது 25% தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக அந்த 75% குறைஞ்சி இன்றைக்கி 25% வந்துருச்சு. இந்த 50% குறைச்சது முழுக்க முழுக்க அரசு பள்ளி தான். 40 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேரையும் உருவாக்குனது, அத்தனை அறிவாளிகளையும் தொழிலதிபர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்குனது அரசு பள்ளி மட்டும்தான். ஏன்னா வேறு வக்கு இல்லை, வழி இல்லை நமக்கு அதானே. ஆனால் இன்றைக்கி சரி சிக்கல் என்ன, மிக்க மிச்சம் 25% எங்கே கொண்டு போடுறது? இந்த முதல் தலைமுறை வளர்ந்து வந்தாங்கல்ல, அவங்க நம்மள மாதிரி நம்ம பிள்ளை இருக்கக்கூடாது, நம்மள மாதிரி நம்ம பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு வசதி சார்ந்து தேடி 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 ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற ஒட்டுமொத்த இவங்க போய் தேடி தேடி படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எக்கனாமிக்கல் ஜோனில் இந்த பிரச்சனை இருக்குது. ஈஸியாக என்ன தேடி தேடி சேர்க்க வேண்டிய சூழல் வராது வருது. திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, ஓசூர் மாதிரி காசு கிடைக்கிற இடத்த நோக்கி ஓடி வர்றாங்களே வில்லேஜ் ஆட்கள், அவங்களும் கூட இந்த இடத்த நோக்கி தான் நகர்த்த வேண்டியிருக்கு. மிச்சம் இருக்கு 25%க்கு நீங்க எப்படி சொன்னாலும் அந்த ஸ்கூல் தான் வருவாங்க. இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் தான் இப்போ அந்த ஸ்கூலையும் கெட்ட ஸ்கூலா காட்டுறமே. காமிக்கலையே, எங்க காமிச்ச? ஒரு கிராமத்துல சார், ஏதோ ஒரு கிராமத்து பள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்துல ஒரு கணித ஆசிரியர் இருக்காரு. அவர் ஒரு வேலைக்கு வந்துட்டோம்னு நடத்துறாருன்னு வச்சுங்களேன். ஈடுபாடு இல்லாம ஒரு ஆசிரியர் நடத்துறாருன்னா ஒரு 10 வருஷம் அந்த பள்ளியில அவர் வேலை பார்க்கறாருன்னு வைங்க. ஒரு வருஷத்துல ஒரு 3 வகுப்பறைக்கு ஒரு பாடம் நடத்துகிறார். ஒரு 6, 7, 8 வகுப்புகளுக்கு கணித பாடம் எடுக்கிறார் அப்படின்னா ஒரு வகுப்பறையில் 50 பேர் வீதம், ஒரு வருஷத்துக்கு 150 மாணவர்களுக்கு அவர் பயிற்சி அளிக்கிறாருன்னு வைங்களேன். 150 மாணவர்கள் அந்த வருடத்தில் கணித பாடத்தை படிக்காமல் போகிறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க, பாஸ் ஆகிறாங்க, அல்லது அந்த கணித பாடத்தில் உரிய அளவுக்கான அறிவை பெறாமல் கூட பயிற்சி ஆகிறாங்க. அவர் 10 வருஷம் வேலை பார்க்குறாருன்னா ஒரு 1000 பேர் அந்த ஆசிரியருக்குள்ள கணித பாடத்தை சரியில்லாமல் படிக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது. அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் படிக்க வர்றவங்கலாம் முதல் தலைமுறை மாணவர்கள். அந்த ஆசிரியர் ஒருவேளை பாடத்தை சரியாக நடத்தாமல் போனால் அதனோட பாதிப்பு இன்னும் 4 தலைமுறைக்கு பின்னாடி போகும். அவனே அவன் தலைமுறையில் முதல் தடவை ஸ்கூலுக்கு வந்திருக்கான்.
அவனை ஒழுங்காக படிக்க முடியாமல் அவன் தோல்வியிட வச்சா இன்னும் ரெண்டு மூணு தலைமுறை அவன் கூலி வேலைக்கு போவான், அவன் அவன் பிள்ளை வந்து படிக்க வரணும், அவனுக்கு இதே பிரச்சனை எதிர்கொள்ளணும். அதனால் அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களோட அக்கௌண்டபிலிட்டி அவங்களோட அந்த பொறுப்பு வந்து கூடுதல். இப்போ உங்கள் கதாபாத்திரத்தை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க, நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? அரசு பள்ளிகள் மேல வந்து ஒரு நெகட்டிவ் அபிப்பிராயத்தை இது ஏற்படுத்துதா இல்லையா? இல்லையே, பாசிட்டிவ் அப்ரோச் தான் கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் தான், பாசிட்டிவா தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்கன்றேன். பெர்சன்டேஜ் குறைவு தானே, இதையா நீங்க காமிக்கிறீங்க? நல்ல ஆசைகளை மட்டுமே காமிச்சிருக்கலாமே, எல்லாமே நடத்துறாங்க. இந்த மேத்ஸ் ஃபார்முலா சொல்லி தர டீச்சர் இருந்துகிட்டு இருக்காங்க, மேப் சொல்லி தர டீச்சர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க, பாட்டுகள் மூலயமாவே பாடங்களை சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்காங்க. சொந்த செலவு அவங்க நினைக்கிறது, நான் சனி ஞாயிறு வேலைக்கு போகல, சனி ஞாயிறு இல்லை, ஆனால் எனக்கு மக்களுடைய வரிப்பணம் ஊதியமாக கிடைச்சிட்ருக்கு. ஸோ என் குழந்தைகளுக்கு எதனால் நான் செய்யணும்னு சொல்கிறாங்க. மாணவர்களை குழந்தைகளாக பார்க்கின்ற ஆசிரியர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அன்னைக்கு கிடையாதுங்க, கடைசி அரசு பள்ளியினுடைய அழிவு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எஃபோர்ட் போட்டால் தான் இப்போ டீச்சரா? இது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் தான் டீச்சரா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அதாவது சைனாலெலாம் டீச்சர் ஆகிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. என்ன பிரச்சனைனா சட்டமே வேறு, அவங்க பண்ணால் தப்புக்கு தண்டனையே வேறு, சம்பளம் இந்த அளவுக்கு கொடுக்கப்படாது, அவங்கள வந்து பயங்கர வேற மாதிரி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இதை விட பலமானது ஃபின்லாந்தில் டீச்சர்ஸுக்கு. சார் எனக்கு ஜோதிகா மேடம் மாதிரி மூணு கொஸ்டின் இல்லை சார், ரெண்டே கொஸ்டின். ஒன்று, அந்த ஒரு குழந்தை ஸ்கூலில் செய்கிறது ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஏஹெச்எம் சொல்லுவார் 2500 ரூபாய் ஃபீஸுன்னு. எந்த ஸ்கூல் சார்? கவர்மெண்ட் ஸ்கூலில் 2500 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்க. 2500 ரூபாய் ஆமாம். ஓகே, என்ன சார், ஒன்றும் இல்லை சார், கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா? எவ்வளவு இருக்கு? அது கம்ப்ளைண்ட்டே இருக்கு சார், நான் சொல்றேன். நான் பாரதியம்பி சார், ஒரு பத்திரிக்கையாளராக சொல்லுங்க, 2500 ரூபாய் கலெக்ட் பண்ண வாத்தியார் இருக்காரா? இல்லை, நான் பாட்டுற பள்ளிகள் அப்படி இல்லை. ஆனால் கதைக்காக அவர் கலக இல்லை 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 இன்றைக்கும் நான் செய்கிறேன். இல்லை, அவர் ஒருவேளை அது சார்ந்த இது செய்தியாக ஒன்றும் இல்லை. இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க எங்கே நோட்டிஃபை சிக்கலில் மாட்டிக்கிறாங்கன்னா, நான் தான் சொன்னேன், இந்த 25% மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கைனு ஒரு சிக்கல் வந்து திரும்பவும் நிற்கிது, அது பெரிய டிபேட்டாகலாம் இங்கே வந்து நின்றுட்டு இருக்குது. என்னென்னா எல்லாமும் சமம், குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு, இன்னும் இவங்களுக்கு இன்னும் எஜுகேஷனை கொடுத்து இன்னும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனே அவன் இன்னும் வெளியே வரல. அவன் என்னன்னா எந்த இடத்துல அவன் வெளியில் போனான்னே தெரியாத சிக்கல்கள்லாம் இருக்கு. முதல் ஜென்ரேஷனே ஃபில்லப் பண்ணல, அவனை இன்னொருத்தவங்க கூட காம்படேட் பண்ண சொல்கிற அளவுக்குலாம் இங்கே சிக்கல் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மாக இவன் எத்தனை பேர் அவங்க படித்த அத்தனை பேருமே டாக்டர் இல்லை, ஓகே தானே? அவங்க படித்த முக்கா, அதாவது 90% பேர் டீச்சர் இன்ஜினியர் ஆகலை. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க. திரும்ப திரும்ப முதல் ஜென்ரேஷனை அரசாங்கத்தோட இருங்க மேடம், உங்களுக்கு சேர்ந்து பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கேன், கோபத்தை நீங்கள் வந்து எப்படி காமிச்சிருக்கீங்கன்னு எனக்கு, நான் யாருக்காக கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வார்த்தையில் ஜெயிக்கிறது இல்லைம்மா, அது வார்த்தை ஜெயிக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கல. இந்த படம் நீங்கள் வார்த்தையில் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் தோத்து போறேன் வேணா காலில் கூட முடிஞ்சு போறேன், அது பிரச்சனை இல்லை. விஷயம் அது இல்லை, என்னன்னா அவனை கொண்டு வரதுக்கு அவனுக்கு ஒரு மொழி இல்லை, அவனுக்கு ஒரு குரல் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த சத்தத்தையும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அவங்க என்னன்னா என்னைய தப்பாக நோட்டீஸ் பண்ணிட்டேன், திரும்ப சொல்கிறேன், அந்த அவனுக்கு வேறு வழி இல்லை. உங்களுக்கு நான் என்னென்னா உங்களை நான் என்ன சொல்கிறேன், உங்களை கைகூட்டி அதாவது கையேந்து கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களால் மட்டும்தான் அவனை வெளியில் கொண்டுட்டு வர முடியும். அவங்க நீங்கள் தயவு செஞ்சு அப்டேட் ஆகிக்கிறது உங்களை நான் சொல்கிற குற்றம் இல்லை. உங்களால் தாங்க கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். தயவு செஞ்சு அப்டேட் ஆகுங்க, கையெடுத்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தார்மீக உணர்வை தான் உங்கள் மேலே வெளிப்படுத்தியிருக்கார். இதில் எப்படி உங்களால் வந்து கோபப்பட முடியுது, விமர்சனங்களை காயப்படுத்த முடியுதுன்னு சொல்ல முடியுது? பல விஷயம் சார் சொன்னது உண்மை. கவர்மெண்ட் ஸ்கூலில் நானும் படித்து தான் வந்தேன், எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. காலேஜ் போக்கில் நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் வந்து தனியார் பள்ளியிடத்தில் தான் வேலை செய்கிறேன், இங்கிலீஷில் பிள்ளைகளை பேச வைக்கிறேன், அவங்க கூட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட தமிழ் பேசாமல். ஆனால் நான் கஷ்டப்பட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட போனதுனால அங்கே கற்றுக்கிட்டேன். தனியார் பள்ளிகள் நல்லா நடத்துது அப்படின்னு சொல்கிறேன். தனியார் பள்ளியில் சம்பளம் கம்மியாக வாங்குறோம், நிறைய வேலை செய்கிறோம். யார் யார் யார்? தனியார் பள்ளியில் நாங்கள், நான் தனியார் பள்ளியில் இருக்கேன். நாங்கள் வன்மையாக நிறைய வேலை செய்கிறோம். நான் ஜென்ரலாக சொல்கிறேம்மா, நான் உங்கள் எல்லாரையும் யாரையும் குறை சொல்லலை, ஜென்ரலாக சம்பளம் கம்மியாக வாங்குறோம், நிறைய வேலை செய்கிறோம். ஏன்னா நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு வேலை கிடையாது. தனியார் பள்ளியில் தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதுதான் பொய். அது அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அதிக வேலை செய்கிறாங்க. நீங்கள் சொல்ல அரசு பள்ளி ஆசிரியர்களாக ஏழை மாணவர்களுக்கு உதவுறாங்க. வேலை அடுத்த வருஷம் நிலைக்காது அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது தான் ஒரு ஆசிரியர் நன்றாக வேலை செய்வார் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறானது. நிரந்தர வேலைங்கிறது ஆசிரியர்களுக்கு முக்கியம். இப்போ அவங்க எப்படியும் டெட் எழுதியிருப்பாங்க, அடுத்து கிடச்சா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன ப்ரைவேட் ஸ்கூல்லே இருக்க போகிறாங்க, அவங்களோட எல்லா தனியார் பள்ளி ஆசிரியர்களும் அடுத்து அவங்க போக வேண்டிய கனவு இடம் வந்து அரசு பள்ளி ஆசிரியர் தான். அதனால் அவங்கள குளோரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஆர்குமெண்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. எங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை வேலைவாய்ப்பில் பராமரித்தால் தான் எப்போவுமே நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டாக நான் பார்க்குறேன்.
அது ஆக்சுவலாக நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க, எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறது தான் ஆசை. நானும் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப வெல்வெஸ்ட்லாம் கிடையாது, லட்சக்கணக்கில் கொடுத்து நான் வந்து வேறு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வேற எங்கேயோ சேர்க்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இப்போ எங்கே படிக்க வைக்கிறீங்க? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சுக்காங்க. என்னோடய லெவலையும் தாண்டி அதிகமான காசு கொடுத்து நான் வந்து படிக்க வச்சுட்ருக்கேன். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயம்தான். ஆனால் இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் தே ஹாவ் டு பி அப்டேட்டட். அது ரொம்ப, அது ஏன் டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் ஃபைவ் மினிட்ஸ் பேசுகிறேன், ஒருத்தராவது அஞ்சு நிமிஷம் என்கிட்ட ஈடுகட்டி இங்கிலீஷில் பேச முடியுமா? உரிய அளவில் ஆசிரியர்களுக்கு ஆங்கிலத்தில் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற பயிற்சியை ஏன் வழங்கலைன்னா கல்வித்துறையை பார்த்து கேட்கலாம். மாறா இந்த ஆசிரியர்கள் நீ அஞ்சு நிமிஷம் பேசி காட்டு, ரெண்டு நிமிஷம் பேசி காட்டு, அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது, அது ரொம்ப தவறானது. அது வந்து ஒரு சொல்ல வர கருத்து என்னங்கறது, ஒரு ஆசிரியரின் பயிற்றுவிக்கும் அறிவை அளவிடுவதற்கான அளவுகோல் ஆங்கில மொழி கிடையாது. அவங்க அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்டேட்டா நினைச்சிருக்கிறார் டைரக்டர் சார், அதுதான் சொல்ல ட்ரை பண்றாருங்கிறது நான் புரிஞ்சுட்ட விஷயம். நம்ம எல்லாத்தையுமே நாங்க பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு போராடுறது எதுக்காகன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டாக இருந்தால் நான் இன்றைக்கி வருஷத்துக்கு 2 லட்சரூபா 3 லட்சரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் பிள்ளைங்களை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிருவேன். அந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கீங்களா நீங்கள்? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, நீங்க யூ ஹேவ் டு கம் டு தி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் see the school and see the teaching. ஒட்டுமொத்த பழியையும் வந்து ஆசிரியர்கள் மேலே சுமத்துவதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் சார். இது மாதிரியெல்லாம் அவர் வந்து பொது இடத்துல சவால் கலைக்கிறார், அது மாதிரிலாம் கிடையாது. அவர் வந்து அரசு பள்ளி பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் அரசு பள்ளியில் சேர்க்க சொல்லுங்கள், அவங்க பையன் நல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவான். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க வாழ்க்கையில் இல்லை, தனியார் பள்ளியில் படித்த அத்தனை மாணவர்களும் இன்றைக்கி கலெக்டராக டாக்டராக இருக்காங்களா சார், இல்லை பெரிய லெவலில் பொசிஷனில் இருக்காங்களா சார், அதை சொல்லுங்கள் சார். ஒப்பீட்டு அளவில் சொன்னீங்கன்னா உண்மையை சொன்னால் அதுதான் ஜாஸ்தி. ஏன் புரிஞ்சுக்காம நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது, ஒருத்தங்கம்மா ஒருத்தன் தான் இருக்கானா 97 பேர் அவன் மேலே தெரியாமலே டேரக்டாக சொல்லுங்கள். இந்த அப்டேட் நம்ம படத்துலன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுவும் தரமும் சம்மந்தப்படுதா இல்ல அது வேற வேற ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? இப்போ இப்போ நீங்க அதனால என்ன கேக்குறீங்க? அப்ப அதுதான், அப்ப தர அதுதான் உங்களுடைய கோவமா இருக்கு. அந்த தரம் குறைவா இருக்குன்னு நீங்க சொல்றதுதான் என்ன அப்டேட் பண்ணிக்கேன்னு சொல்றதுக்கும் ரெண்டு ஒண்ணு தானே. இப்போ அதாவது ஒரு தரமான ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டா அதுல ஒரு காரணி வந்து இது, வேற என்னென்ன காரணி இருக்கு? என்னது அதுதான் அதானே படம். அந்த படத்துல இவங்க என்னென்ன நோட்டிஃபை பண்ணாம விடுறாங்க டீச்சர்ஸ், அவங்க கோடு போட்டு செய்யறாங்க, ஓகே, அவங்க மேப் போட்டு படம் செய்யறாங்க. படத்துல என்ன செய்யறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருக்காங்க, பெற்றோர்கள் என்ன இருக்காங்க, குற்றம் சாட்டியிருக்கோம். வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தும் அவ்வளோ காசு கொடுக்குறீங்கல்ல, ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்குறதுலனு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒன்று அதுக்கு அவர் ஒருத்தர் இருந்துச்சு கோயில் ஸ்கூல் ஒன்றாங்க அப்படின்னா இல்லை அது ஒரு படி மேலேன்னு. ஒவ்வொரு ஸ்கூலில் உள்ள அதான் ஒவ்வொரு ஊரில் உள்ள கோயிலும் அப்படியே கலராக செழிப்பாக இருக்குது, கவர்மெண்ட்டை கொட்டி கொடுத்துச்சு. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குது. ஏன் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு ஒரு பார்வை வரலைங்கிறத மென்ஷன் பண்ணி திட்டுவாங்க. அந்த பெற்றோர்களில் கிட்டத்தட்ட 90% விவசாய கூலிகளை தானே இருப்பாங்க. ஆமாம் ரைட்டு தானே, அதுக்கு தான் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலையே நான். உங்கள் என்னன்னா பிடிஏங்கிற ஒரு ஏரியாவை அவங்களால உருவாக்க முடியாதுன்னு தான் தெரியுது எங்க. அதுக்கு தானே இவங்க சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்கள கூப்பிட்டு வராங்க. இப்போ நான் படித்த ஸ்கூலே கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஷாக்காக இருக்குது, இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சார் இதில் அப்டேஷனுக்கும் குவாலிட்டிக்கும் ரொம்பவே ரிலேஷன்ஷிப் இருக்குது சார். இவங்களும் புது புது டெக்னாலஜி வர வர அப்டேட் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களோட தரம் முன்னேறும், அதை தான் அதில் சொல்லப்பட்டிருக்கா தான் நான் பார்க்குறேன். படத்தின் மூலமாக அவங்க கிரகிச்சுக்கிட்ட விஷயம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தரமில்லாதது அல்லது அப்டேட் ஆக வேண்டியது, அதுதான் இன்றைக்கி கல்விக்கான ஒரு வளர்ச்சிக்கான பிரதான பிரச்சனையா. இந்த பக்கம் மோசமான கவர்மெண்ட் ஸ்கூலில், இந்த பக்கம் டீச்சர்ஸ், அப்படி அப்படி வச்சு இதை பார்க்க முடியாது. பள்ளிகளோட சீரழிவுக்கு ஆசிரியர்கள் மட்டும் காரணம் அப்படிங்கிறது அபாண்டம். இந்த படத்துல அப்படி சொல்லப்படவும் இல்ல, சொல்லல, சொல்லப்படல. ஆஸ்திரியில ஒரு பார்ட் சார், இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் புக் சமச்சி டெக்ஸ்ட் புக் மாதிரி இந்தியா அளவுலே கிடையாது. QR கோட் ஒன்று கொண்டு இருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணா அதுக்குரிய மொத்த டீடைல்ஸும் அவனே படிச்சுக்கலாம். லேப்டாப் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க, போதுமானது தானே. நிறைய ட்ரெய்னிங் இருக்கு, அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. அரசு பள்ளி எல்லாம் நல்லா தானே இருக்கு, எந்த எதுவும் பிரச்சனை. இவங்க சொல்கிறது இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து வேஞ்சு வெளில போகிறதா, எல்லாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைய கல்வி சூழலில் அதுதான் பிரதான பிரச்சனையாங்கிறது தான் கேள்வி. இல்லைன்னு சொல்கிறேனே, அது பிரதான பிரச்சனை இல்லை, இல்லை. ஆனால் அதுவும் ஒரு பிரச்சனை. எது பிரச்சனையாக இருக்குது? அரசின் கல்விக் கொள்கை தான் பிரச்சனை. இப்போ தேசிய கல்விக் கொள்கை வந்துருக்குது, இவங்ககிட்ட பிஎட் காலேஜில் எழுத்து மூட போகிறாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. டீச்சர்ஸ்க்கான வேலையே நிச்சயமற்றதாக மாறப்போகுது. சிறப்பு பொருளாதார மண்டலம் போல சிறப்பு கல்வி மண்டலங்கள் வரப்போகுது. அது ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து அடிக்க வேண்டியது இவங்களையா இல்ல வந்து அரசின் புதிய கல்விக் கொள்கையா? இல்லம்மா, தயவு செஞ்சு இந்த கைத்தட்டல் இங்கே நிக்காதீங்க. சந்தோஷமா நீங்க சொல்றீங்கல்ல கொள்கைன்னு, எங்க போராட்டம் நடத்துனீங்க? கேள்வி இல்ல சார், திரும்ப திரும்ப கைத்தட்டி உங்களை குற்றம் சாட்டினு திரும்ப நான் அந்த இடத்துல சார் நீங்க மெயில் போட்டுட்டே இருக்க சார்
எத்தனை போராட்டம் ஸ்கூல்ல ஊர் அனுப்பாட்ல கரெக்ட் ஊர் அனுப்பாட்ல நீங்க ஒட்டுமொத்த பசங்களும் படிப்பு நீங்க நிப்பியா போராடுங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது கோபம் தான் சார் வருது இப்போ இல்ல கரெக்ட் எல்லாத்துக்கும் கோபம் தான் வருது சார் எல்லாத்துக்கும் போராடுறதுக்கு வந்து ஆசிரியருடைய வேலை அல்ல அப்ப நாங்க வந்து மெயில்ல வந்து புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து அதுல என்னென்ன சாராம்சம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கான டிமெரிட்ஸ் எல்லாம் நாங்க மெயில்ல போட்டுட்டே இருக்கோம் டீச்சர்ஸும் போட்டுட்டு இருக்கோம் சார் சம்பள ஊதிய உயர்வு இருக்கு மெயில் மட்டும் போடுங்க திரும்ப சொல்றேன் மெயில் மட்டும் போடுங்க என்ன சார் கரெக்ட் தானே சம்பள பிரச்சனைக்கு போராடாது மெயில் மட்டும் போடுங்க சம்பளம் குறைவு அப்படிங்கும் போது அதிகரிப்பு அப்படிங்கும் போது அதுக்கு முன்னு கூட்டியே இறங்கி தெருவில் நின்று போராடி அதை 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 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாலேயே நீங்க இறங்கி போராடினீங்க எல்லாத்துக்குமே முன்னாடி தான் பண்ணுங்க இல்லம்மா அம்மா இல்லம்மா இல்ல நான் திரும்ப சொல்றேன் நான் போராட்டத்தோட எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன் நீங்க வந்து அப்போ சொல்றேன் போராட்டத்துக்கு வரிவில் தான் நிறைய போராட்டம் நடத்திருக்காங்க இவங்களுக்கு இதெல்லாம் நடக்க போதுங்கிறது தான் உங்களுடைய போராட்டங்கள் நிறைய வெடிச்சிருக்கு முதல்ல பாத்துக்கணும் வந்த இல்லம்மா திரும்பவும் சொல்றேன் அப்படி நடக்கலம்மா கொள்கைகளுடைய வரைவு வெளியே உங்களுடைய பாசிட்டிவ் இந்த வரைவை எதிர்த்து நிறைய மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க சார் எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் நிறைய நாங்க கூட்டம் போட்டு அசோசியேஷன்ல கூட்டம் எல்லாம் போட்டு அதுக்கான எதிர்ப்பான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இது போதும் அவங்க எப்படி அமல்படுத்துறாங்க அந்த வரைவு திட்டத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் ஒத்துக்கவே இல்ல தமிழ்நாடு நீட்ட ஒத்துக்கல ஒருங்கிணைந்த பள்ளி எந்த அம்சத்துல வந்துச்சு ஒருங்கிணைந்த பள்ளி இங்க வந்துடுச்சு அமல்படுத்தப்பட்டுச்சு அது தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அம்சம் இன்னைக்கு அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முழு பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல பெற்றோர்களுக்கும் இருக்குது முழுக்க சமுதாயத்துக்கும் இருக்குது எப்பவுமே பொதுமக்கள் பார்வையிலேருந்து அரசு ஆசிரியர்களை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் பொதுமக்களில் ஒருத்தி ஸோ என் குழந்தைக்கு நான் தான் குரல் கொடுக்கணும் எனக்காக நான் குரல் கொடுக்குறேன் கட்சி ஆளுங்க அவங்களுக்காக குரல் கொடுத்துக்கிறாங்க ஆனால் குரலற்றவர்களின் குரலாக நான் யார் எந்த குழந்தை எங்கே வந்து நிற்குது ஏங்கிட்ட நிற்குது தரமான சீருடை கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் குரல் எழுப்பியிருக்கணும் நான் குரல் எழுப்பியிருக்கேனா நீட் எக்ஸாம் வந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுக்கு முன்னாடி ஒரு 10 பசங்க 12 பசங்க போயிட்டு இருந்தாங்க நீட் எக்ஸாம் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க நான் போறாலேயே என் குழந்தையுடைய குரல் வர நெரிச்சாங்களே என்ன பண்ண நான் நான் குற்றம் சார் ஆசிரியர் சங்கம் எனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும் அது என்னுடைய உரிமையாக நான் நினைக்கிறனோ எனக்கு ஊதியம் தரக்கூடிய குழந்தைங்களை நான் நினைக்கலையே நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸுடைய பேக்ரவுண்ட் என்ன எந்த பின்புலத்திலேருந்து அவங்க வராங்க ஒரு 70% வந்து அடிமட்டிலேருந்து வந்தவங்க தான் ஸோ அவங்க தான் தரம் இல்லாமல் சொல்லித்தராங்கன்னு சொல்கிறீங்க ஐயோ தரம் இல்லாத கல்வி நாங்கள் யார் சொன்னது தரம் இல்லாத கல்வி நீங்கள் எதுவும் சொல்லலை இங்கே எல்லாருமே சேர்ந்து என் குழந்தைங்களுக்கு குரல் எழுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் நமக்கு ஊதியம் தரக்கூடிய குழந்தைகளுக்கு குரல் எழுப்புன்னு சொல்கிறேன் அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக தானே வந்திருப்பாங்க ஆமாம் அதாவது உங்களோட இருந்த டீச்சர்ஸ் நானே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக அவங்க நீங்களே சொன்ன 70% பேர் ஒரு ஒரு எடுத்த உடனே இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு வந்த உடனே அவங்க போராட்ட காலத்துக்கு போக முடியுமா 70% பேர் ஒரே நேரத்தில் வேலைக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் போகலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நான் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா அவங்க எங்கள் உரிமைக்காக நான் போகிறேன் ஆசிரியர்கள் வந்து எனக்கு ஓய்வூதியம் பிடிச்சி வச்சுருக்காங்க எங்கள் பணத்தை தரலாம் நான் போகிறாள்லாம் அந்த உரிமை எப்படி எனக்கு இருக்கோ எனக்கு ஊதியம் வழங்கக்கூடிய குரல் எனக்கு ஊதியம் வழங்கக்கூடிய ஒரு குரல் நசுக்கப்பட்ட குரல் இருக்குல்ல முதல் தலைமுறை அவங்க தானே கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்களுடைய உரிமைக்காகவும் நான் போகிறான்னு நினைக்கிறேன் நாளைக்கு அவங்களுடைய கல்வி கேள்விக்குறியாக இருக்குது 3ஆம் வகுப்புக்கு தேர்வு வரும்போது 5ஆம் வகுப்புக்கு தேர்வு என்ன இங்கே ஒரு பரிதாபமான சூழ்நிலை ஏற்படுதுன்னா இந்த முதல் தலைமுறை ஜென்ரேஷன் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மேல தான் இவ்வளவு திணிப்புகளும் அதாவது அவங்க தான் போராடணும் அவங்க தான் தரமா சொல்லணும் முதல் தலைமுறை ஆசிரியர்கள் இல்ல நீங்க அப்படி அப்படி பாத்துறீங்க அப்படி படுத்துறாதீங்க கன்ஃபார்மாக நமக்கு ஊதியம் தரல அப்படிங்கிற பிரச்சனை சங்கங்கள் சார்ந்து செயல்படுறது சங்கங்கள்ங்கிறது ஒற்றுமைக்கு ரொம்ப அவசியமானது அந்த சங்கங்களில் போராடுங்க இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான் நான் மறுக்கவே இல்லையா அதை நீங்கள் தப்புன்னு நான் மென்ஷன் பண்ணவே இல்லையா ஆனால் இதுக்கும் நீங்கள் செஞ்சுருக்கலாமே அந்த ஒரு அந்த பொண்ணுடைய வழி அதை தானே சொல்லுது இது எல்லாத்துலேயும் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு மன ஒரு ஆற்றாமையில் ஏறுற உணர்ச்சி இது எல்லாமே ஒரு 2-3 இந்த அரசு பள்ளிகளோட வயசு என்னன்னு நினைக்கிறீங்க 1950-60களில் வந்துருக்கும் இல்லையா இந்த அரசு பள்ளிகளோட வயது அப்படின்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அது சொல்ல போனால் 80கள் வரையிலுமே எங்கள் ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வேணும் அப்படின்னு போராடின தலைமுறை நம்ம முந்தைய தலைமுறை கரெக்ட் அதிகபட்சம் நம்மளோட தாத்தா தலைமுறை இப்படி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரே சேர்ந்து போராடி மனு கொடுத்து கொண்டு வந்த பள்ளிக்கூடங்களை நீ மூடிட்டுருக்காங்க ஒவ்வொரு ஊராக போதிய ஸ்ட்ரென்த் இல்லைன்னு பல ஊர்களில் மூடுறாங்க உண்மையிலே வேதனையாக இருக்குது 2 தலைமுறைக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து படித்து தான் அந்த ஊர் ஓரளவுக்கு முன்னேறி வெளில போயிருக்கும் ஆனால் அவங்களோட அடுத்த தலைமுறை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க தயாராக இல்லை அவங்க தனியார் பள்ளியை நோக்கி போயிட்டாங்க அது ஒரு அரசு பள்ளி மூடப்படுது கண்ணெதிரே காலாவதி ஆகுது இப்போ மிச்சம் இருக்கிற அந்த பசங்கள்லாம் யார் அப்படின்னா
அடகு வைக்கிறதுக்கு ஒரு கிராம் தங்கம் இல்லாதவங்க தான் அங்கே கொண்டு வராங்க. இன்னும் கரெக்டாக கராராக பிடிச்சி பார்த்தோம்னாக்க 95% தலித் குழந்தைகள் தான் அங்கே வர்றாங்க. தலித்துகள், இஸ்லாமியர்கள், இன்னும் ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு செக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். இவங்க தான் அங்கே வர்றாங்க. இவங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே நம்பிக்கை கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்போது ஒன்றும் இல்லை, எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது ஒரு கல்வியை கொடுத்து கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க அப்படின்னு ஆசிரியர்கள் பார்த்து அந்த பெற்றோர்களோட கேட்குறதுங்க, அது ஒரு ஏக்கம். என் பிள்ளை ஒரு அடி முன்னே போயிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன வெளிப்படும், கோபமாக வெளிப்படும், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த 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 குரலில் இருக்கிற ஆதாரமான ஒரு நீதி உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும் ஆசிரியர்கள். இது வந்து உனக்கு ஏன் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சட்டை பிடிக்க முடியாது. அது வந்து ஒரு இருக்க வேண்டிய ஒரு அற உணர்ச்சி. அந்த அளவுக்கு ஏற்கனவே நெருக்கடிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளில் ஏற்கனவே வந்து பல பேர் அந்த பள்ளிகளில் கொண்டு வந்து தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு தயங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ ஏற்படுத்த ராட்சசின் மட்டும்னு சொல்லலை, ஒரு மீடியா சார்ந்து ஏற்படுத்தப்படுற அரசு பள்ளிகளுக்கு ஒரு நெகட்டிவாக ஏற்படுத்தப்படுற ஒரு இமேஜ், அது வந்து சரியானதா? இந்த எதிரிகளுக்கு நாமளே ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்த மாதிரி ஆகிடாதா? இல்லை அப்போ நீங்கள் இது வந்து இல்லை வேறு மாதிரி தான் பேசுகிறேன் சார். சொல்கிறது ஒரு ஒரு செய்தி, ஒரு சம்பவம் நடக்குது, இதை காட்டுவதன் வழியாக உருவாகிறோம் சமூக தாக்கம் என்ன அப்படின்னு பேசுகிறீங்க. அது நல்லா அது செய்தி பொய்யா சொல்கிறாங்களா? அப்படி அங்கேருந்து தான் அதை பேசணும். நீங்கள் பொய் சொல்கிறாங்களா அந்த இந்த படத்துலையோ இல்லை வேறு செய்திகள்லையோ? இல்லை அது வந்து ஒரு கல் எடுத்து கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன், பதில் சொல்கிறேன். ரொம்ப சரியான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வி. இவங்கள்ட்ட இப்படி தப்புகளை எடுத்து வச்சுட்டா குற்றம் சாட்டுறதா ஆயிராதா? இப்போது சொல்லாமல் போயிட்டால் அந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும். இந்த சூழலில் அப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறத சொல்லப்படணும். என்னென்னா என்னை பற்றியோ யாரை பற்றியோ ஒரு தனி மனுஷனை பற்றியும் ஒரு பொதுவெளியில் வந்து நின்னா அவனுடைய குற்றங்களும் எடுத்துக்கப்படும். அவனுடைய குற்றங்கள்னு ஒரு தப்பான போர்ஷன் இருக்க, தப்பான போர்ஷன்கள் கூட எடுத்து கையாளப்படும். ஆனால் தப்பான போர்ஷன்களோட சரியான போர்ஷன்கள் அதிகமாக இருந்தால் அதான் கொண்டாடப்படும். அப்போ அதை எடுத்து வச்சே தாகணும் பொதுவெளியில். இந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கு வேறு எப்படி சரி பண்ண முடியும்? பாரதி தம்பி சார், இந்த ராட்சசியில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க, இவ்வளவு படம் டைலாக்காக எழுத ஆரம்பிக்கும் போதே எந்த இந்த விமர்சனங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படி எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா அதில் ஒன்றும் பொய் இல்லை. சினிமாவுக்குரிய மிகைகளை ஆசிரியர்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பினோம். புரிஞ்சுக்கிறாங்க பெரும்பகுதியும். ஒரு சிலர் அந்த சினிமா மிகையை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படத்தை அனுக்கிறது ஒரு சிலர், பட் பெரும்பான்மை இந்த படத்தை நேர்முறையில் ரிசீவ் பண்ணுறதா தான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு அரசு பள்ளி, மோசமான ஒரு அரசு பள்ளி, மோசம்னு சொல்கிறதை விடவும் சரிவர இயங்காத ஒரு அரசு பள்ளி எப்படி இருந்தது, ஒரு நல்ல அரசு பள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இரண்டையும் இணைக்கிற ஒரு கதையோட்டத்தை இந்த படம் கொண்டிருக்கு. இதிலிருந்து அந்த படி எந்த அந்த பள்ளி எப்படி அப்படி மாறுது அப்படிங்கிறத, அது ஒரு கதாநாயகத்தனம் நிறைந்த ஒரு 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 பாத்திரத்தின் வழியாக ஜனரஞ்சகமாக அதை செயல்படுத்துகிறாங்க. ஒரு ஒரு நடைமுறையில் அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள் இதை இன்னும் வேகப்படுத்தும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி, நீங்கள் தான் இந்த படத்துக்கான ஒரு கர்த்தான்னு சொல்லலாம், இல்லை என்னென்ன சொல்லலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? ஸோ இந்த படத்துக்கான கதை உருவாகி இப்போ படமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க? இப்போ வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா தனி மனித மாற்றம் ஒரு சமூக மாற்றமாக உருவாகியிருக்கும். நான் கை காட்டி ஒரு ஒருத்தராக மாறணும்னு சொல்கிறத தாண்டி நான் எப்படி இருக்கேன், என்னை பார்த்து மாறுறவங்க அப்படின்றது தான். ஸோ எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ராட்சசி இருக்காங்க, ராட்சசன் இருக்காங்க. அது பேர் வேணா மனிதன் மூலமாக மாற்றம் வருமா இல்லை பாலிசி மூலமாக வருமா? தனி மனித மாற்றம் ஒரு சமூக மாற்றத்துக்கு அடித்தளமாக அமையும். நான் என்ன சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு நான் என்ன அளவில் என்னால் மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும், அதுவும் இந்த சமுதாயம் லிஃப்ட் ஆகணும், அதுவும் யாருக்காக லிஃப்ட் ஆகணும்னு இருக்குது. இங்கே பார்ஷியாலிட்டி எல்லாமே நிறைய இருக்குது. எந்த சமுதாயம் லிஃப்ட் ஆகணும் இருக்குது, யாருக்கு குரல் இல்லையோ அவங்களுக்கு தான் நான் குரல் கொடுக்கணும். அப்போ எங்க அது இந்த கேள்வியை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்குறேன்னா உங்களுக்கு கிராஸ் கொஷின் பண்ணுங்கிற நோக்கம் கிடையாது. இல்லை அப்படி நான் நினைக்கல. இப்போ டீச்சர்ஸ்கிட்ட நிறைய பேசும்போது நிறைய பேர் இவங்க சொன்ன விஷயங்கள், நான் உங்களையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லலை, நான் நல்ல டீச்சர், நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன், மற்றவங்களாம் ஏதோ மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த தனி மனித மாற்றம்ங்கிறது அப்படி சமூக மாற்றமாக ஆயிடுமா? கண்டிப்பாக மாறி இருக்குங்களே. ஒரு வார்த்தையாரு நினைச்சா ஒரு பள்ளிக்கூடத்தை மாத்திருக்காங்களே. கல்வி பிரச்சனைக்கு இது தீர்வா இருக்க முடியுமா? முழுக்க தீர்வு அதுவா இருக்க முடியாது. முழுக்க அது தீர்வு இல்லைன்னா எது தீர்வு? இன்னைக்கு நிறைய அரசு பள்ளிகள் கல்வி சீர் அடிப்படையில் கல்வி சீர் வாங்குறாங்க, வாங்கல பெற்றுக்கொள்றாங்க, மக்கள் கொடுக்குறாங்க. என் பள்ளிக்கூடத்தை எப்படி டிசைன் பண்ண நினைக்கிறோம் மாத்திருக்காங்க. அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க, நாங்க விளம்பரப்படுத்திக்கல சார். இல்ல இல்ல மணிக்கு அவனும் அப்படி சொல்லாதீங்க. ஒரே ஒரு கேள்வி சார்,
பெற்றோர்கள் மாணவர்களை சேர்ப்பார்களா? சோத்துக்கே வழி இல்ல, பள்ளியோட சேர்த்தாவணும். நான் கூட பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். இது வந்து வழி இல்ல அப்படின்னு சொல்றது நம்மள மலிவுபடுத்திக்கிறது மாதிரி இல்லையே? இல்லை, மலிவுபடுத்துறது இல்லை. பிரதமரே ஏழை தாயின் மகன் தான் சந்தோஷப்படுகிறார். இல்லை, இன்னைக்கு அப்படி யாரும் அப்படி அவர் மலிவுபடுத்துற வார்த்தையா? இன்னும் யாருமே இல்லை. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வார்த்தை ஏழை தாயின் மகன் ஒருத்தர் சொல்கிறது வழி அவர் என்ன வழி இல்லை மலிவுபடுத்திக்கிறது? அன்னைக்கு தமிழ்நாடு இல்லை அப்படி இல்லை. அதாவது கஷ்டத்தோட இருந்துக்கலாம். அதுதான் சார், அது அவர் அப்போ தானே இருந்திருப்பாரு. அதை சொல்லலை. இல்லை, பொதுமைப்படுத்துகிற வார்த்தை சொல்லலை. என்ன அர்த்தமாயிடுதுன்னா, சோத்துக்கு வழி இல்லாதவங்க தான் அரசு பள்ளியில் கொண்டு வந்து சேர்ப்பாங்கங்கிற அர்த்தத்தை வருது அதில். இங்கே திரும்பவும் நான் சொல்கிறேன் சார், அரசு பள்ளியில நான் நீங்க அப்படி சொன்னாலுமே அதுதானே சார் நடக்குதுங்க. என்ன பிரச்சனை? அப்படி இல்ல, நீங்க அப்படி தவறா சொல்றீங்க சார். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்க திராணி இருக்கிற பெற்றோர்கள் கூட இன்னைக்கு அரசாங்க பள்ளியை நோக்கி வருகிறார்கள். நீங்க அதுதான் உண்மை. இந்த இந்த டாக்லைன் இருக்கு தெரியுமா? பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க தகுதி உள்ள, அது எந்த தகுதி? எந்த தகுதிமா? பணம்தான் சார், பணம். எகனாமிக் எல்லாம் நல்லா இருக்குறவங்க கூட வராங்க. அதான் நான் சொல்றேமா, டார்கெட் அவங்கள நோக்கி இருக்கு. அவங்க வந்து சேப்பாங்களா? அந்த டாக்லைன் போட்டவங்க வந்து ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா? டார்கெட் அப்படி இல்ல சார். அப்படி அவங்க அந்த டாக்லைன் போட்டவங்கள கொண்டு வந்து சேர்ப்பாங்களா? நம்ம மகாவுக்கு சேர்த்து சொல்றேன், கன்ஃபார்மா தனி மனித போராட்டம் பெருசா வந்து நிக்காது. கொள்கை சார்ந்த போராட்டம் தான் பெருசா நிக்கும். நான் திரும்ப சொல்றேன், தனி மனித போராட்டம் அடையாளமா மாறும், அடையாளமா மாறும். தனி மனித கொள்கை ஐடியா வந்துட்டு புலிக்வாணியோ இல்ல ஒரே ஒரு கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாவோ இந்த உலகத்தை கூட மாத்தினது உண்டு. அவங்க என்ன மாத்தினது உண்டு? தனி மனித எண்ணம் மாற்றும், ஆனால் தனி மனிதனால் பெருசாக மாற்ற முடியாது. இப்போ புதிய கல்விக் கொள்கையவே ஒரு தனி மனிதன் மாற்ற முடியாது. மாற்ற முடியாது. ஒரு அரசின் கொள்கையாக தான் நான் மறுக்கலையே, நான் அதையும் சேர்த்து தானே சொல்கிறேன். இந்த ராட்சசி திரைப்படம் வெளிவந்து அதன் மூலமாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் ஏற்பட்டுச்சு. விவாதங்கள் நடந்துச்சு, நிறைய இடங்களில் விவாதங்கள் நடந்தது. இப்போ இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேர் அதில் வந்து ஒரு சிறு மனக்காயம் ஏற்பட்டு அவங்களுடைய குமுறல்களையும் வெளிப்படுத்தினாங்க. அதுலேயும் ஒரு பக்கம் நியாயம் இருந்தது. அதற்கான ஒரு விளக்கங்களையும் வந்து இயக்குனராக, ஒரு வசனகர்த்தாவாக, அதனுடைய கதை உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு மகாலட்சுமியாக, இப்படி நிறைய பேர், மூணு பேர் வந்து இங்கே அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. முதல்ல வந்து இந்த ஒரு திடமாக முன் வந்ததற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் இந்த அரங்கத்தில் நம்ம தெரிவிச்சாங்க. இந்த படத்துக்குள்ள வந்து அரசு பள்ளிகளில் எப்படி அதை அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான விஷயத்தை அவர் முன் வச்சு இந்த படத்தை பண்ணியிருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்தடுத்த படைப்புகளிலும் வந்து அடுத்த நவீன கல்விக்குள் என்னென்ன தவறுகளாம் இருக்குது, என்னெல்லாம் சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறத பற்றிய பிரச்சனைகளையும் அதை பற்றிய விழிப்புணர்வுகளையும் அடுத்த கட்டத்துக்கு அதிக படங்களாக அது வரணும் அப்படிங்கிறது நெஞ்சையொலி நிகழ்ச்சியினுடைய விருப்பம். மீண்டும் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.